ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரிக்கு ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கெடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் நிலக்கடலை, இது ரெண்டத்தையும் சேர்த்து மிதமான தீலியே ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு நாலு முழு முந்திரி எடுத்துக்கிறேங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் நல்லா வறுபட்டுடுச்சு. இது ஒரு போலுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கெடாயில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வெட்டினதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி சேர்த்து அதையும் ஒரு 30 செகண்ட் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஒரு நிமிஷம் போல் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இவை எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா மசாலாவோட கலந்து விட்டு இதை மாதிரி மூடி வச்சு மிதமான தீலியே வச்சு உருளைக்கிழங்கு ஒரு 60% வேகிற அளவுக்கு நல்லா இடையிடையிலே கலந்து விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடிபிடிச்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு 1/4 பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இதோட நாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட நாம் ஒரு கொடமிளகாவை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரே கலரான கொடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுட்டு கொடமிளகா நல்லா வேகிற அளவுக்கு இடையிடையில கலந்து விட்டு வேக விடுங்க. எனக்கு ஒரு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 80% அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்துடுச்சு. மசாலாவும் நல்லா சேர்ந்துருச்சு. இந்த பதத்தில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆறினதுக்கு பிறகு கொஞ்சம் கெட்டியாயிடும். அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு கலந்து விட்டுட்டு பூரி, சப்பாத்தி, நான், ரோட்டியோட பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா கிரேவியை பரிமாற வேண்டிதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.